Homer premium shirts. Hi Touring Talkies viewers, உங்கள பல பேர் Touring Talkiesல வர ஷோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரது இல்ல அப்படினு கமெண்ட் பண்றதை எங்களால பார்க்க முடியுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, பெல் ஐகானை பிரஸ் பண்ணணும். அதுலயும் ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். இதுவரை நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணணும். அதுலயும் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். டூரிங் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷல் அதுவுமா அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கல்யாணம் முதல் காதல் வரை அவர் எப்படி கடந்து வந்தார் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 1979-80 இந்த காலகட்டத்தில் இல்லை, அவர் நிறைய படங்கள் நடித்தாலும் இந்த காலகட்டத்தை ஏன் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் நடிக்காத ஜானர் படங்கள்லாம் வந்து நடித்தார். பில்லா, காலா, கபாலி, இப்போ வரைக்கும் அவர் டான் படங்களில் நடிச்சிட்டு இருக்க காரணமே வந்து பில்லா தான் அடித்தளமிட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 6-60 வரை, அது வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட் ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பார். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை தொடர்ந்து தில்லு முழு படம், அது வரைக்குமே வந்து ரசிகர்களுக்கு மாசான காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் பல வசனங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலில் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரோ தில்லு முழுல காமெடியில் கலக்கியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணாத ஜானர்களில் படம் பண்ணனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த டைரக்டரையும் வந்து அது ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்டுட்டார், அவருக்கு என்ன சந்தேகம் எழுந்துச்சு அப்படின்றது நம்ம கூட சித்ரா லட்சுமண் அவர்கள் அழகாக பகிர்ந்துக்கிறாரு. அதை நம்ம கேட்டு வந்துடலாம். பாஸ்கருடன் இணைந்து காயத்ரி என்ற படத்தை தயாரித்த பஞ்சாலும் சொந்தமாக நிறுவிய பட நிறுவனம் தான் பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். தன்னுடைய பெயராலே அமைந்த அந்த பட நிறுவனத்துடைய முதல் படமே பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய பஞ்சாலும் அந்த படத்திலே நடிக்க ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய இருவரையும் ஒப்பந்தம் செய்தார். அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பு எஸ்பி முத்துராமன் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது பல படங்களிலே ஒன்றாக இணைந்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நடித்துக் கொண்டிருந்தார். அவர் இரண்டு பேரும் இணைந்து நடித்துக் கொண்டிருந்த கே பாலச்சந்தரின் நினைத்தாலே இனிக்கும் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ஒரு நாள், நாம் ரெண்டு பேரும் இனிமேலும் சேர்ந்து நடிக்கணுமான்னு நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது, அதே மாதிரி எனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது, இந்த மார்க்கெட்டை நாம் ரெண்டு பேரும் பயன்படுத்திக்கணும்னா நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக நடித்தால் தான் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும்னா அந்த படத்தை ஒன்று நீங்கள் தயாரிங்க, இல்லை நான் தயாரிக்கிறேன் என்ற ஒரு யோசனையை ரஜினிகாந்திடம் கூறினார் கமல்ஹாசன். அவர் சொன்ன யோசனை ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடித்திருந்தது, அதுவும் இல்லாமல் சரியாகவும் பட்டது. அதனால் நீங்கள் சொல்கிறபடியே நீ நடந்து கொள்ளலாம் என்றார் ரஜினிகாந்த். இப்படி அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதில்லை என்று முடிவு செய்திருந்த காலகட்டத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக அவள் இருவருக்காக கதையை எழுதி கொண்டிருந்தார் பஞ்சாலினார். இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கிற விஷயமே அவருக்கு தெரியாது. அந்த சமயத்தில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த ஒரே படம் பஞ்சவர்ணாச்சலத்தினுடைய அந்த படம் தான். தங்களுடைய முடிவை எப்படி பஞ்சவர்ணாச்சலத்திடம் தெரிவிப்பது என்று இருவருமே சங்கடப்பட்டார். அதனால் அதற்கு தூதுவராக இயக்குனர் எஸ்பி முத்துராமனை பயன்படுத்த அவர் முடிவு செய்தார். நாங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து நடிக்கிறதா இல்லை என்று எஸ்பி முத்துராமன் முதல் முதலாக அவள் இருவரும் சொன்னபோது முதல்ல எஸ்பி முத்துராமனுக்கே பெரிய அதிர்ச்சி. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தான் எப்படியாவது பஞ்சவர்ணாச்சலத்திடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவள் இருவரும் எஸ்பி முத்துராமனை கேட்டுக்கொண்டார். இப்போ எஸ்பி முத்துராமன் பஞ்சவர்ணாச்சலத்திடம் இந்த விஷயத்தை தெரிவித்தார். அந்த விஷயம் எஸ்பி முத்துராமனுக்கே அதிர்ச்சியாக இருந்தது என்றால் பஞ்சவர்ணாச்சலத்துக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சியாக இருந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா முதல் படத்தையே பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல் இருவரையும் வைத்து எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சிந்தனை வயப்பட்ட பஞ்சவர்ணாச்சலம் குறுக்கு நடுக்கும் நடக்க தொடங்கினார். அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன குறுக்கு நடுக்குமாறு நடப்பார், அது அவருடைய வழக்கம். சிறிது நேரத்திலேயே மிகவும் தெளிவடைந்த பஞ்சவர்ணாச்சலம், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க மாட்டாங்க அவ்வளோதானே, சரி விடுங்க, அவங்க ரெண்டு பேரும் வச்சு தனித்தனியாக நான் படம் எடுக்கிறேன், இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க, கால்ஷீட்டை மட்டும் மாற்ற வேண்டாம், அதே கால்ஷீட் அப்படியே இருக்கட்டும், ரெண்டு பேரும் தனித்தனியாக என்னுடைய நிறுவனத்தில் நடிக்கட்டும் என்று ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தார். ரஜினிகாந்த் நடிக்கின்ற படத்தை இயக்குகின்ற பொறுப்பை எஸ்பி முத்துராமன் வசம் ஒப்படைத்தார் பஞ்சவர்ணாச்சலம். ரஜினிகாந்த் நடித்த 6-60 திரைப்படத்தை அழுத்தமான ஒரு குடும்ப படமாக உருவாக்க முடிவெடுத்தார். 6-60 படத்தினுடைய படப்பிடிப்பு முதல் 4-5 நாட்கள் நடைபெற்ற பிறகு ரஜினிகாந்துக்கு அந்த படத்துடைய கதையிலே ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. அந்த படத்துடைய கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தங்கை தம்பிகளுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணுறான்,
ஆனால் அப்படி இருந்தோம் அவங்க எல்லாரும் தன்னுடைய அண்ணனை எதிர்த்து பேசுகிறாங்களே, சாதாரணமாக குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நம்ம வச்சிருக்கோம் சீன்ஸ், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா என்று எஸ்பி முத்துராமனை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த காட்சி அமைப்பு அதற்கான வசனங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு நடிக்கின்ற நடிகர் என்பதனால் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தன்னுடைய கடமை என்று நினைத்த எஸ்பி முத்துராமன் அவருக்கு எவ்வளவோ விளக்கத்தை சொல்லி பார்த்தார். ஆனால் அந்த விளக்கம் எல்லாம் ரஜினிகாந்துக்கு ஏற்புடையதாக இல்லை. அவருடைய விவாதம் நீண்டு கொண்டே இருப்பதை பார்த்த அந்த படத்தினுடைய கதாநாயகியான படாபட் ஜெயலட்சுமி, நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இந்த சீனை பற்றிலாம் ஒரு முடிவுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த செட்டை விட்டே வெளியே போய்விட்டார். இனி கதாசிரியர் பஞ்சர்னால் அங்கே வராமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது என்பதை தெரிஞ்சு கொண்ட எஸ்பி முத்துராமன் உடனடியாக பஞ்சர்னாயகத்தை அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு வரவேற்றார். படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தவுடனே பஞ்சர்னாயகத்துக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் பற்றி எஸ்பி முத்துராமனுக்கு ரஜினிகாந்துக்கும் இடையே மிக நீண்ட நேரம் விவாதம் நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. அதுக்கு பின்னால் திரும்பவும் அதை விவாதம் பண்ணுவதிலே அர்த்தமில்லை என்று உணர்ந்த பஞ்சர்னாயகம் ரஜினிகாந்த்கிட்ட, முதல்ல இந்த படத்தை எடுப்போம், ஒரு 5000 அடி எடுத்த பிறகு படத்தை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கேட்குறீங்கள கேள்வி, அந்த கேள்வி உங்கள் மனசில் எழுந்ததுன்னாவோ இல்லை இந்த படம் பிடிக்கலன்னாலோ இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டு வேறு கதையை எடுப்போம், என்ன பிரச்சனை, அதனால் முதல்ல ஒரு 5000 அடி இந்த படத்தை எடுப்போம் ரஜினி என்று ரஜினிகாந்தனும் சொன்னார். அவர் சொன்ன யோசனை ரஜினிகாந்துக்கும் பிடித்திருந்தது. அதனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மீண்டும் தொடர்ந்தது. பாதி படம் முடிவடைந்த உடனே படத்தை முழுசாக எடிட் பண்ணி ரஜினிக்கு போட்டு காட்டினாங்க. ரஜினிக்கு மட்டும் இல்லை, அன்று அந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே அந்த படம் மிகவும் பிடித்திருந்தது. படத்தை பார்த்த ரஜினிகாந்த் நிச்சயமாக அந்த படம் தனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்று நம்பினார். அவருடைய நம்பிக்கை 1% கூட வீண் போகவில்லை. அந்த படத்திலே சிறப்பாக நடித்ததற்காக தமிழக அரசு அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதை வழங்கியது. அதே மாதிரி 6-60 திரைப்படத்தை மிகச் சிறப்பாக இயக்கியதற்காக எஸ்பி முத்துராமனுக்கு சிறந்த இயக்குனர் என்ற விருதையும் வழங்கி தமிழக அரசு அவரை பாராட்டியது. ஒரு காலகட்டத்தில் படப்பிடிப்பே நின்று போயிடுமோ என்ற அந்த படக்குழுவினர் எல்லோரும் அச்சப்பட்ட ஒரு படம் வெற்றிகரமாக ஓடியது மட்டுமில்லாமல் இந்த திரைப்பட விருதுகளையும் குவித்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனையை பஞ்சர்னாயகம் அணுகிய விதம். சினிமா உலகில் பிரச்சனைகள் தோன்றுவது எப்போவும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதில் தான் வெற்றி அடங்கி இருக்கிறது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுந்த சந்தேகம் அப்படின்றது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ணாத ஜானர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ் நம்மளை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு எழுந்தது கரெக்டான விஷயம் தான். ஸோ இதே மாதிரி தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போன படம் எது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட நான் உங்களுக்காக வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுதல் பை ஃப்ரம் சனிகா விஜய் அர்ஜுன் மணிகண்டன். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.